ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலஞ்ச் கிடையாது. ஸோ நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம பப்ஜி விளாடக்குள்ளையோ இல்லை பப்ஜி லைட் விளாடக்குள்ளையோ நம்ம எப்படி வின் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கான பதில் தான் இது இந்த வீடியோவில். பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரியே தான், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ப்ளே பண்ணுறேன் அப்படின்றது. நீங்கள் நல்லா பார்த்திங்க கவனிச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விளாண்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா டின்னர் அடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம். ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள், வெயிட் பண்ணி. ஸோ நம்ம எப்பயும் போகிற ஸ்டேடியத்தில் எப்பயுமே சென்டரில், மேப்புக்கு சென்டரில் வந்து லொக்கேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோனுக்குள்ளே நம்ம சென்டரில் எப்பயுமே போய் விளாட்ணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இறங்கிக்குவேன், ஓரத்தில் இறங்கி பார்த்திங்கன்னா ஏதோ லூட் கிடைக்குதான்னு எடுத்துட்டு அப்புறம் போவேன். பட் ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சென்டரில் இறங்கிக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக விளாட்றதுப்போ சேலஞ்சுனா அது கொஞ்சம் இது பண்ணலாம். இதுனால் உங்களுக்கு பயப்படாமல் எங்கே தேவையில்லை, எங்கே வேணும் நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணால் லூட் எடுத்து எனிமி பார்த்தா டக்குடுங்க சுற்றுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்து மேலே இறங்குறேன். மேலே முடிஞ்ச அளவுக்கு லூட் அடிச்சுட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா தெளிவாக ஆள்லாம் தெரிவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நமக்கு சுடுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்து அவங்க சுற்றலாம். வேறெல்லாம் ஒன்றும்ல, அதுக்காக தான் எப்பயுமே இறங்குறது. இங்கே மேலே லூட் அடித்தா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் விளாட்றதுக்கு. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரிவாங்க. பட் ஆனால் நம்ம சுடுறது வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியாது, அதனால் அவங்க கொஞ்சம் குழம்புவாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம அவங்கள சுட்டே முடிச்சிடலாம். அதுக்காக தான் மேலே இறங்கி பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளை பற்றி கையாலே சாப்பிட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. வச்சு ஒருத்தனை கொண்டாச்சு, பரவாயில்ல. லைஃபு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கண் எடுத்தாச்சு. ஸோ கன்று எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இந்த கன்று அவ்வளோக்கும் நல்லா இருக்காது. இது விட இன்னும் நல்ல கன்று கிடச்சா கண்டிப்பாக மாற்றிக்க வேண்டிதான். ஸோ இந்த கன்று சும்மா எமர்ஜென்சிக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இதில் புல்லட் இருந்துச்சுன்னா டக்குன்னு மாற்றி எனிமீஸ் ஒன்றும் இல்லையா, அதுக்காக கிடச்ச உடனே பேண்டேஜ் போட்டு நம்ம பார்த்திங்கன்னா நொந்திட்டு ஆகலாம். இதுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன பப்ஜி லைட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேண்டேஜ் போட்டுட்டு நவரலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்ஸ் தான், ஆனால் இது வந்து விட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும். பட் எனிமிக்கும் அதே தான், அதனால் நம்ம பேண்டேஜ் போட்டுட்டு அவனும் பவர் ஏற்றிட்டே இருப்பான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இது ஒரு மைனஸாக இருந்தாலும் நமக்கு இதில் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நவுந்திட்டே பேண்டேஜ் போட்டுக்கிட்டால் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களே பார்க்குற மாதிரி இருக்கும், பேண்டேஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் தான் சொல்லலாம். ஸோ அடுத்து ஏகே படித்தவனே எடுத்துக்கலாம். அத்தி இந்த கன்று எடுத்துகிட்டு பண்ணிங்களா, புல்லட் மட்டும் எடுத்துகிட்டு. ஸோ எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ரெண்டு கன்றும் நல்ல கன்று தான். ஸோ குறையெல்லாம் சொல்ல முடியாது, ஸ்கோப் கிடைச்சா போதும். நம்ம இங்கேருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக சுட்டுதல்ட்டு போயிட்டே இருக்கலாம், இனிமையாக ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கன்னை எப்பயுமே பார்த்திங்கன்னா லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா நம்ம சுட்டிட்டேக்குள்ளே திடீர்னு பார்த்தீங்கன்னா கன்று புல்லட்டு தீர்ந்துருச்சுன்னா எனிமி வந்து நம்மளை கொள்றதுக்கு ஈஸி, நம்மளே வழிவகுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கான் சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக அந்த கேப்பில் அந்த சந்தில் தெரியுது பார்த்திங்களா, ஸ்கோப் கூட தேவையில்லை. அந்த இடத்துல கரெக்டாக எய்ம் வச்சு அவங்க கரெக்டாக அந்த சென்டரில் கிடான்னு பார்த்து சுட்டால் போதும், கண்டிப்பாக எனிமி வந்து செத்துருவான். ஸோ அப்படி சொல்லுங்க. அதான் சொன்னால் மறக்காமல் எப்பயுமே கன்னை எப்பயுமே ஃபுல் லோட்லேயே வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா கன்னை லோட் பண்ணிட்டே இருப்பேன். புல்லட் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எப்பயும் ஃபுல்லாக இருக்கும், எக்காரணத்தை கொண்டு நம்ம பார்த்திங்கன்னா அதை மறந்துடவே கூடாது. அடிக்கடி நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணுற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ ஃப்ரீயாக நவருக்குள்ளே எப்பயுமே லோட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேட்சில் ஜெயிக்கணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்திங்கன்னா புல்லட் லோட் பண்ணாமல், நான் ஃபஸ்ட்லி நானும் அதே தான் மிஸ்டேக் பண்ணிருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் பொதுவானது அது. இங்கே திறந்துட்டான், சுட்டலாம். சைட்டானா கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சா பக்காவாக அடிச்சிடலாம், ஸ்கோப் இல்லை இல்லை அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதான் நானும் சின்ன முன்னெல்லாம் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு இப்போ விளாண்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறலாம் ஒரு இதாகிடுச்சு. ஸோ வின் பண்ணுறது நார்மலாக இருக்குன்றதுனால தான் நான் சேலஞ்ச் எடுத்து பண்ணுறேன். ஸோ சேலஞ்செலாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய பேஜ் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்கும். ஸோ நான் எல்லோரும் மாதிரி நார்மலாக போடாமல் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும், நல்ல ஒரு பிளேயிங் நீயே பார்த்திங்களா நீங்கள் எப்படி விளாட்லாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்க்கல ஸோ கொஞ்சம் சாதாரணமான அது ஒன்றுமே இல்லை. அவன் நூபா கூட இருக்கலாம், சி நூபுன்றேன், பாட்டா கூட இருக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை உன்ட்டேன். அப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் போய் முடிஞ்ச அளவுக்கு ட்ராப்புக்கு போய் ட்ராப்புக்கு என்ன எது கிடைச்சாலும் எடுத்து வச்சிங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா எனிமியோட பாடியை பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணும். அந்த கன்னை எடுத்திங்கன்னா விட்டுறவே விட்றாதீங்க. ஓடக்குள்ளே பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரெண்டு சைடும் பார்த்துட்டே ஓடுங்க. நான் பார்க்க உங்களுக்கே தெரியும், நான் இப்போ போகல கூட ரெண்டு சைடு பார்த்துட்டு தான் போனேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சிங்க. ஸோ அதோட ஸ்கோப் கிடச்சிருச்சு, பேக் கிடச்சிருச்சு, சூப்பர் 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 சூப்பர். அடுத்தடுத்து கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸ்கோப் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அடிக்கலாம், டக்குன்னு அவன் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலும் சொல்லிக்கிறேன் சும்மா. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆள் வருவாங்களான்னு பார்த்துட்டே போங்க. ஏன்னா வந்தாங்கன்னா அவங்க மறைஞ்சிருந்து அவங்க சுட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் போய் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு நான் மட்டும் போய் ட்ராப் எடுங்க. ஏன்னா ட்ராப் எல்லாருமே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த இது இதாகிடக்கூடாது. ஏர்ட்ராப் எங்கேயும் இங்கேயோ பார்த்திங்கன்னா அடிப்படையாக இருக்குது. சரி பார்க்கலாம் எங்கே விழுகுது அப்படின்னு. எங்கடா காணும் போய் இங்கே தான் ஃபைட் போகுது, எங்கடா விழுந்துருக்கணும், கொஞ்சம் மேலே பாருங்கன்னா இந்த இங்கே தான் விழு இங்கே தான் விழுந்துருக்கணும், எங்கடா நத்திங் காணும், இந்த இங்கே தான் விழுந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, நமக்கு பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொரு ட்ராப் விழுந்திருக்கு. அந்த ட்ராப்பில் என்ன கண்ணு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ட்ராப்பில் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் யாரும் ஆள் வரதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே அதிக லூட் அடிக்கும் போகிற ஒர்க்கையும் வரத்து வந்திருக்கான். ஒரு ட்ராப்பிக் இது பார்த்துட்டு வந்துருப்போம். பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடு சாப்பிடு அடங்க, என்ன மிஸ் ஆகிட்டான் அப்பாடா கில் ஆகிட்டான். பரவாயில்ல, விட்டு நிறமாக 5 கிலோ எடுத்தாச்சு. பார்த்தீங்களா இறங்கின 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா 5 கிலோ எடுத்தாச்சோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு ஆளை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப வந்து கண்ணை முழிச்சு பாருங்கள். நல்லா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அவனை பார்த்து கொண்டுடணும் அப்படின்னு நினைங்க. ஸோ பிளான் பண்ணி போடுங்க. அதுவும் நீங்கள் புல்லட் எப்பவுமே ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா சயன் கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா சயன் கண்டு தான் எடுத்தேன். ஸோ இதுதான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும், லோட் பண்ணி வச்சுக்கணும், ஃபுல் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ட்ராப்பில் கன்று கிடச்சதுன்னா அதை மாற்றிடலான்றதுனால தான் இந்த கண்ணை நான் லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ராப் விழுவில் அப்படின்னா அந்த கண்ணையும் நான் மாற்றிட்டு லோட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ பார்த்துருக்கேன், ரெண்டு பக்கம் பார்த்துட்டேன், முன்னாடியெல்லாம் கிளியராக இருக்குது, அதனால் இந்த பக்கம் திரும்பி நான் அந்த பக்கம் எடுக்கிறேன். ஏன்னா எனிமே அந்த பக்கத்தில் இருந்தால்தான் தெரியும். சூப்பர் 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 இந்த கண்ணு பார்த்திங்கன்னா 100 புல்லட் ஒரே லோடில். ஸோ அந்த கண்ணு செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா எதிரியோட பாடியை நல்லா டேமேஜ் பண்ணும். ஸோ சூப்பர் கண்ணு. ஸோ இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஓடுவோம், ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது வரைக்கும் அது ஃபுல்லாகட்டும். இனிமேல் இந்த கண்ணில் ஸ்கோப்பு 4x ஸ்கோப்பை மாற்றிட்டு நம்ம இந்த கண்ணை யூஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் அசால்ட்டாக போட்டது இல்லை படம், இதில் பார்த்திங்கன்னா 4-5 புல்லட் தான், இனிமேல் அசால்ட்டாக செத்துருவான். ஸோ ஏகே பாடி ஏகேஎஃப் ஏகேஎம்மில் கூட பார்த்திங்கன்னா அதிக புல்லட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதில் இந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா எனிமி இங்கே வரணும் என்னென்னு பார்த்துட்டே இருக்கணும், வந்தால் தான் டக்குன்னு போட்டுதல் போயிட்டு இருக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேட்டான இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெளிவாக தெரியுவாங்க. நீங்கள் வந்து மேடுக்கு போயிடணும், நல்லா மேடான இடத்துலேருந்து பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே போதும், ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு போங்க. இப்போ போகிறீங்கன்னா இப்படி மட்டுமே பார்க்கக்கூடாது, இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்க்கணும். எந்த பக்கம் ஓடியிருந்தாங்களோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உடனே. ஸோ அப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓடியாராம் பார்த்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தெளிவாக பார்த்துட்டு பார்த்துட்டு போகணும். பார்க்கக்குள்ளே எளிமையை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிச்சி அவங்களை சுட்டுட்டு போயிடலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் படுத்துட்டான், அவன் பிளேயர் தான் படுத்துட்டான். அடிக்கடி நீங்கள் படுத்துக்கிறது நல்ல ட்ரிக் தான், பட் ஆனால் எல்லாத்துக்கிட்டுமே அது வந்து யூஸ் ஆகாது. ஹைட்டில் இருக்குள்ளே நீங்கள் படுத்தால் வேஸ்ட்டு. உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் எனிமி சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படுத்து பேண்டேஜ் யூஸ் பண்ணி அப்புறம் ஷூட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்க இடத்துலேருந்து நீங்கள் போய் சுட்டிட்டு இருக்கவனை பார்த்துட்டு நீங்கள் படுத்திங்கன்னா அது வந்து முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு க்ளியர் வியூ கிடைக்கும், உங்களை அசால்ட்டாக போட்டுதல் போயிட்டே இருப்பான். நீங்கள் படுத்தாலும் சரி, ஸோ அவனை சாவடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அவசரமாக அந்த ட்ராப்பில் இது எடுக்க கன் எடுக்க அவனை கொஞ்சம் மிஸ் ஆகிட்டான். அந்த ஹெட்ஷாட் வைக்கலான்னு பார்த்தாலும் அவன் ஏந்திரிக்கிறான் உட்காரான், ஆனால் மிஸ் ஆகிட்டே இருக்கான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அவன் எப்படி இருந்தாலும் நம்மள்ட்ட தான் சாகணுன்ற தலைவதி இருக்குது. ஸோ போடு 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 போடா, பொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டே இருக்கான். சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை ஹெட்ஷாட் வாங்கி பார்த்திங்கன்னா அவனுக்கு சொல்ல எப்படின்னா லைட்டாக தான் படுது, பாதி பாக்ஸில் பட்டுக்குது. அதுதான் என்ன நேரம் செத்துருப்பான் கண்டிப்பாக. அப்புறம் போகிறப்பறம் எப்போ செத்துருவான் கண்டிப்பாக, ஏன்னா வெளியே வந்துட்டான். அவன் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இதுதான். கொஞ்ச நேரம் அங்கேயிருந்து கூட சமாளிச்சிடலாம் நம்மளை. அடப்பாவி மரத்துக்கு முன்னாடி போயிட்டான். ஓ சரி, அவன் இன்னும் சாக வேண்டியது, ஜஸ்ட்டு லக்கில் தப்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்களா கார் வருது, நம்மளை பார்க்கலான காரு, பட் போயிடுச்சு, பார்த்துக்கலாம் முடிஞ்ச ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகிறோம் செத்துட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து ஐயோ திடீர்னு இங்கே வேண்டி வந்துட்டோம், நல்ல வேலை அவன் நம்மளை கவனிக்கல, நம்ம அவனுக்கு முன்னாடி கவனிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது, ஃபுல் டைம் அலர்ட்டாக இருக்கணும். அவன் பார்த்திங்கன்னா அவன் பண்ண இப்போ மிஸ்டேக் பார்த்திங்களா, அவன் கண்ணை லோட் தான் பண்ணான், அதுக்குள்ள நான் அவனை சுட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்ணை எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம காலையை வச்சுக்கவே கூடாது, கடைசி நேரத்தில் நம்ம காலை வரவிட்டுரும். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்ணை எப்பயுமே ஃபுல் லோடில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சொல்கிற மிகப்பெரிய டிப்ஸ் அதான், எப்பயுமே ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணை. அதான் நம்ம வந்து வின் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா நம்மளே பார்த்திங்கன்னா நமக்கு அது மைனஸாக ஆகிடும். போடு 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 தொடர்ந்து பார்க்கலாம், ரெண்டு சைடும் பார்த்துட்டே போகணும். எச்சரிக்கையாக முன்ன சொன்ன மாதிரி தான், ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிட்டே போங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கும் அந்த காரில் போனால் இந்த இங்கே பாருங்க, இங்கே இங்கே போகிறோம் சுட்டிட்டான். வெற்றிகரமாக 9 கிலோ 9 நிமிஷத்தில் 9 கிலோ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 1 கிலோ அப்படின்னு கணக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் போனாலே போதும், ஆவரேஜாக காமன் நேரத்தில் அப்படின்னா 15 பேர் சாலிடாக கொள்ளலாம். இந்த ரேஞ்சில் போனால் நான் இந்த இதுக்கு சொல்கிறேன், டைமிங் இது வரைக்கும் சுட்டதை வச்சு நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னு தெரியாதுன்னு பார்க்கலாம்.
போதும் எனிமி இப்போ புல்லட் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருந்ததுனால மட்டும்தான் அப்படி கிடக்கிறேன்னு சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, புல்லெட்டு மட்டும் நீங்கள் லோட் பண்ணாமல் இருந்தால் நான் மறுபடியும் இதே ஆயிரண்டாலும் சொல்லட்டா அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ நிறைய பேர் அது கேட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ அதை பண்ணாதீங்க. போயிட்டு புல்லட் வேறு இதில் இல்லை, ஸோ அதனால தான் இங்கே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் கிடச்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏகேஎம் தூக்கி போட்டு டிபி எடுத்துக்கலாம். டிபியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபயரிங் பவர் இருக்கக்கூடியது, எதிரி நல்லா பாடியை டேமேஜ் பண்ணும். பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட புல்லட் இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போதைக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம் போதும் இந்த புல்லட்டு இப்போதைக்கு. அப்படி இல்லைனாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு டிபி கன் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்னை லோட் பண்ணியாச்சு, அடுத்து கிளம்பலாம். புல்லட் அவ்வளோதான் இருக்குது, இல்லை நான் இன்னும் நிறைய புல்லட் போட்டு லோட் பண்ணுவேன். 100 புல்லட் பண்ணலாம் ஒரே லோடில், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஸோ ட்ராப் போச்சு, அடுத்த சேஃப் ஜோன் வந்துருச்சு. ஸோ அதுக்குள்ளே ஓடணும் நான், அதுக்குள்ளேயும் நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே தான் போகணும். ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நான் பார்த்தீங்கன்னா ஜோன் பின்னாடியே ஒட்டிட்டு வருது. ஸோ அந்த டைமில் தான் நான் ஓட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே தயாராக நிறைய பேர் ரூம்குள்ளே நிற்பாங்க. ஸோ அதனால நீங்கள் பின்னாடியே போனீங்கன்னா நீங்கள் பற்றி கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடி போய் ஜோனுக்குள்ளே நிற்கணும் அப்படின்ட்டு போவாங்க, அவங்களையும் நீங்கள் பின்னாடி ஒன்றீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே முன்னாடி ஒன்றீங்கன்னா பின்னாடி வரவனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு எனிமி ஆகிடுவீங்க, டக்குன்னு உங்களை சிம்பிளாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடிட்டே இருக்குள்ள ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதனால் இதுதான் இருக்குது ஒரு பெனிஃபிட்டு. டக்குன்னு இதை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சு அப்படியே லைஃப் ஏறிட்டு குறையிறதுக்கும் ஏறத்துக்கும் கரெக்டாக சமமாக போயிடும், நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் குறையாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஜோனில் மாட்டிட்டாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கார் இதில் கிடச்சிட்டா ரொம்பவே சேஃப், நீங்கள் வாக்கில் போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஜோன் முடியுது, அவ்வளோதான் நின்றுச்சு. ஸோ இப்போ வெளியே போயிட்டோடனே கன் எடுத்துக்கணும். நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால தான் கன்னையே வெளியே எடுத்தேன். ஸோ நீங்கள் நார்மலாக ஓடினீங்கன்னா கன் எப்பயுமே கையில் வச்சுருங்க. நான் சேஃப் ஜோனுக்குள்ளே வர வரைக்கும் நான் வந்து கன்னை வந்து எடுக்க மாட்டேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. அதனால தான் ஃபயரிங் சவுண்ட் கேட்குது, நீ போய் தைரியமாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அங்கே தான் சுட்டிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுட்டிட்டுருக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. சுட்டிட்டு 4-5 பேர் ரவுண்டு கட்டி சுடக்குள்ளே நீங்கள் போய் குறுக்கால மூக்க நுழைக்காதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ 4 பேரத்தில் 2 பேர் உங்களை பார்த்துட்டாங்கனா, 2 பேர் சேர்ந்து உங்களை சுட்டுட்டாங்கன்னா அது வந்து தேவையில்லாத வேலையில் தான் முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு தான் லாஸ், அவங்கள கொள்றதுக்குள்ள நம்ம அங்கே போய் செத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 பேர் சுடுற இடத்துல இந்த மாதிரி போய் செக் பண்ணுங்க, அது எத்தனை ஃபயரிங் புல்லட்ஸ் வந்து கேட்குதுன்னு. ஸோ அதை பார்த்துட்டு போங்க, எனிமி மாறுறான் செத்துட்டான் அப்படின்னா 2 நிமிஷத்தில் 11 கிலோ எடுத்தாச்சு. பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருது மேட்ச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு காரணம் பார்க்கல. பட் ஆனால் இந்த மாதிரி பார்த்தோன்னா கூட நீங்கள் அந்த மரத்தை சுற்றி சுற்றி மறைஞ்சு மறைஞ்சு இந்த மாதிரி தான் விளாடணும். கேர்லெஸ்ஸாக விளாடாதீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் இப்படி திரும்பி திரும்பி பாருங்கள். நான் அடிக்கடி பார்க்குறது எனக்கு காரணமும் அதுதான், எந்த பக்கம் இருந்து வேணால் எரிமி வரலாம். ஏன்னா ஜோன் குறுக்கிடுச்சு இல்லையா, அவங்க எங்கேருந்து வேணால் தப்பிச்சு வந்துட்டு இருக்கலாம் ஜோனில், இன்னொருத்தவங்களும் காரில் வந்துருக்கலாம். அதனால தான் நான் திரும்பி திரும்பி பார்த்தேன், பார்த்தீங்கன்னா அவங்க ஃபயரிங் நடந்துகிட்ருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு போவோம், 2 பேர் அவங்க சுட்டிட்டுருக்காங்க நினைக்கிறேன். அந்த இடத்துல போனீங்கன்னா நம்ம இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா எனிமி இப்போ நம்மளை பார்க்கலாம், அந்த பக்கம் வந்துடுறான், அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேர் சுட்டுக்குள்ளே துபாக்கூறுங்களாம் வந்து மாட்டோனுங்க, நீங்கள் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புல்லட் ஒரு வழியாக கிடச்சிருச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரே லோடில் 100 புல்லட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மீதி இருக்க 3 பேரும் இந்த துப்பாக்கியில் இப்போ இருக்க புல்லட் லோடு பண்ணனா போதும், அவனுங்க அதிலே செத்துருவானுங்க. சரி ஓகே, எல்லோரும் இருக்காங்களாம், நல்லா ஒரு டைம் செக் பண்ணிப்போம். ஒருத்தனும் கண்ணுக்கு தெரியல இப்போதைக்கு, பார்க்கலாம், நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். லோட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இவனை வந்தால் நம்ம இனிமேல் போட்டு தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கோப் இருக்குது, கன்னில் புல்லட் இருக்குது, எந்த பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம அவங்க வரதை மட்டும் அலாட்டாக ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக இந்த காரைட்லாம் மறைஞ்சு பார்க்குறது ரொம்பவே நல்லது, ஏன்னா புல்லட் நம்ம மேலே அதிகம் படாமல் அது கொஞ்சம் பாதுகாக்கும். அதனால் எப்பயுமே எந்த இடத்துல போய் நின்னாலும் கொஞ்சம் மறைவான இடத்துல நில்லுங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம மறையணும் பார்த்தீங்கன்னா, புல்லட் நல்லா லோட் பண்ணி வச்சுக்கணும் கன்னில். இதுதான் நமக்கு இருக்க 2 ட்ரிக். இதை யூஸ் பண்ணாலே போதும், அவன் எப்படி வருவான் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுக்கணும், டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, அவன் இப்படி சுட்டா இப்படி தான், நீங்கள் எப்படி உங்களை இப்படி ஒருத்தன் சுட்டானா எப்படி போவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி அவனை சுடணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அதுவும் விளாட விளாட. ஸோ அதை நீங்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ணி, இந்த 2 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எங்களுக்கு சிம்பிளான டிப்ஸ், இதுதான் ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி வரான், இன்னும் ஒரு பார்க்கலாம், பார்க்கலாம், எனிமி இங்கே தான் இருக்கான். ஸோ ஈஸியாக சுற்றலாம், இன்னும் கஷ்டம்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை பார்க்கவே கிடையாது, அவன் வந்துட்டு தான் இருக்கான், ஆனால் உட்காந்து இடத்த பார்த்து அவ்வளோதான். அவன் பண்ண மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா நம்மளை கவனிக்கவே இல்லை, அவன் கவனிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஓடியாந்துகிட்டே இருந்தான்.
ஸோ நானாக இருந்தால் முன்னாடி நல்லா தெளிவாக பார்த்துட்டு பார்த்துட்டு வந்திருப்பேன். ஸோ அவன் பார்க்காமலே வந்தது தான் மிகப்பெரிய தப்பு. ஸோ ஏன்னா ஜோன் சின்னது, இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்கணும். அவன் ஆனால் அசால்ட்டாக வந்துட்டான். ஸோ அவன் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கன் லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 70 புல்லெட் இருந்தும் கூட நான் 100 புல்லெட்டை மறுபடியும் லோட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க, 3 பேர், அதில் நானும் ஒருத்தன், இன்னும் 2 பேர் தான். எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வந்தாகணும், ஏன்னா ஜோன் இங்கே தான் முடிய போகுது. ஓடியாட்டம் ஓடியாட்டம் எங்கே இருந்தாலும் வந்து தானே ஆகணும். ஸோ பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா பின்னாடி இருந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் லூட்டடிக்கிற இடமும் கிடையாது. ஸோ ஹில்ஸ் அந்த பக்கம் எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் இருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி இருந்தால் அதுக்குன்னு நம்ம கேர்லெஸ்ஸாலாம் இருக்கக்கூடாது. ஸோ எதுக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி தான் வருவான், வேறு வழி இல்லை, வந்துடுவான். வெயிட் பண்ணுவோம். வந்துட்டவங்க போடு போட்டு போட்டு போடுது, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் மேட்டில் மறைஞ்சு மறைவாக இருக்கும். ஸோ ஒரு கீழே இருந்து வரவங்கள நம்ம பார்க்க முடியும் தெளிவாக. கீழே இருக்கவங்களாம் நம்ம கிட்ட சொல்கிறான் டாட்டி பிடிச்சோம். அட இவங்கிறது அந்த ஜோனில் வந்து தப்பிச்சு விடையிருந்துருக்கான் பாவம் பையன். நம்மள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான், பரவாயில்ல, பயந்தாங்கூடியே தான் இருக்கான். ஒரு முட்டை கண்ணை வச்சுக்கலாம், போட்டு 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 ஒரு ஆடாடு புல்லெட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 44 லோட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லதுன்னு. இப்படி பேசிவிடுவோம், அவ்வளோதான் செத்துட்டான். ஸோ மேட்சில் வின் பண்ணியாச்சு, வெற்றிகரமாக பப்ஜி ரைட் தமிழாக வெற்றி பெற்றார். என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா விழுத்திரு தமிழா, ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விழுத்திரு தம்னு தான் வருது. விழுத்திரு தமிழான்னு ஃபுல்லாக வரல, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இடம்பத்தில் அவ்வளோ.